வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளஸ் டூவில் வெதர் யூ ஆர் கோயிங் டு பி என் என்சிஆர்டி பேஸ்டு ஸ்டூடெண்ட் அல்லது நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், யாராக வேணாலும் இருங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிற லெசனில் இந்த க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஒரு டைஎலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் என்ன, அந்த ஃபார்முலாவை நீங்கள் டெரைவ் பண்ணணும். அப்போது இதுதான் அந்த கெப்பாசிட்டர்னு வைங்க. இது பிளைட் ஏ, இது பிளைட் பி, ரெண்டு கடையில் உள்ள தூரம் டி, சரியா? இப்போ இது உள்ள ஏர் இருந்திருக்கு. இந்த ஏரை நம்ம ஒரு டைஎலக்ட்ரிக்கால் ஃபுல்லாக இல்லை பார்ஷியலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப்னுடைய திக்னஸ் எவ்வளவு? டி. இதை வேணால் நீங்கள் கிரவுண்ட் பண்ணுனா பண்ணிக்காங்க. பேசிக்காக ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், அதில் ஒரு டைஎலக்ட்ரிக்கை ஃபில் பண்ணுறோம். இப்போ இந்த கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு சொல்லணும். அப்போ முதல்ல இதுக்கான பேசிக் லாஜிக் என்ன? கெப்பாசிட்டன்ஸ்னா கியூ பை வி, இதுதான் ஃபார்முலா, ரைட்டுங்களா? இப்போ இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற சார்ஜ் வந்து இது பிளஸ் சிக்மானா இது மைனஸ் சிக்மா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு விளக்கம் என்ன? தட் இஸ் நத்திங் பட் சார்ஜ் பை ஏரியா, பெர் யூனிட் ஏரியா. அப்போ இதுலேருந்து ஒரு வேளை கியூ வேணும்னா அதை நம்ம சிக்மா ஏன்னு சொல்லலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு தேவையான கியூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பிரச்சனை வி. அப்போ வி என்ன? இங்கே ரெண்டு விதமான பொட்டென்ஷியல் இருக்குது. பொதுவாக பொட்டென்ஷியலுக்கு நம்ம நெட் கண்டுபிடிக்கிறோம்னா ஆட் பண்ணணும், அதில் எத்தனை இருந்தாலும். ஒன்று ஏர் மீடியத்தில், இன்னொன்று இந்த டைஎலக்ட்ரிக்னால் உருவாகிற பொட்டென்ஷியல். அப்போ பொட்டென்ஷியல் எப்படி சொல்லிடலாம்? ஃபீல்டு இன்டு டிஸ்டன்ஸ். அப்போது ஏர் ஃபீல்டு, இதில் எவ்வளவு ஏர் இருக்குது? மொத்த டிஸ்டன்ஸ் டீல அந்த திக்னஸ் ஆஃப் டீயை கழிச்சிருங்க, அதுதான் காற்று. ப்ளஸ் டைஎலக்ட்ரிக்னுடைய பொட்டென்ஷியல் வேணும்னா அதில் உள்ள டைஎலக்ட்ரிக்கில் உள்ள ஃபீல்டு அதில் உள்ள டிஸ்டன்ஸ், தட் இஸ் டி. இப்போ ஃபீல்டு எப்படி சொல்லலாம்? இது ஏற்கனவே காஸ்ட்லால் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் உள்ள ஃபீல்டு எப்படி இருக்கும்னு சொல்லி. தட் இஸ் சிக்மா பை எப்சிலான் நாட். அப்போ டி மைனஸ் டின்னு வந்துடுச்சு. அதே மாதிரி டைஎலக்ட்ரிக் வந்தீங்கன்னா சிக்மா பை அந்த மீடியத்தினுடைய பெர்மிட்டிவிட்டி, அதை அப்போ எப்படி எழுதலாம்? எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட்னு எழுதலாம், இன்டு டி. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற விஷயத்த வெளியில் எடுத்துருவோம். சிக்மா பை எப்சிலான் நாட், அப்போ என்ன மீதி இருக்கும்? டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை எப்சிலான் ஆர், இதுதான் இதில் உள்ள டோட்டல் பொட்டன்ஷியல். இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாச்சு இல்லை? இதை தூக்கி இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க, ஆன்சர் வந்துடும். இப்போ கியூக்கு பதிலாக சிக்மா ஏ போட்டுடலாம், விக்கு பதிலாக இங்கேருந்து சிக்மா பை எப்சிலான் நாட் டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை எப்சிலான் ஆர்னு வரும், ரைட்டுங்களா? அந்த சிக்மா கேன்சல் ஆச்சுன்னா இது மேலே போய் எப்சிலான் நாட் ஏ பை டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை எப்சிலான் ஆர்னு எழுதலாம். இதுதான் நாம் எதிர்பார்க்குற அந்த டைஎலக்ட்ரிக் ஃபீல் கெப்பாசிட்டன்ஸ், பார்ஷியலி டைஎலக்ட்ரிக் ஃபீல் கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா இதுதான். சரி, இப்போ ஒருவேளை இதை நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருந்தோம்னா என்ன நடந்திருக்கலாம்? இது வேணால் ஒரு கேஸாக எடுத்துப்போம். கேஸ் ஒன், அதாவது டி இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ என்ன ஆயிரும்? இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி வந்தீங்கன்னா இது ஜீரோ ஆயிரும். இந்த டீக்கு பதிலாக நீங்கள் வந்து டி போடலாம், எப்சிலான் ஆர் மேலே போயிடும். அப்போ எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் ஏ பை டின்னு வரும். இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி இருந்தா, ரைட்? இவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச்.